எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க, அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 20% ஒர்க் ரிமைனிங் இருக்குது. சரி வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரோட்டில் இருக்குதுங்க, அதாவது கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் வருங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வரும். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. இங்கே பாருங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% ஒர்க் முடிஞ்சிட்டு சொன்னீங்களா, இதுதான் அந்த வீடு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40, லென்த்து பார்த்தீங்கன்னா 65. ஸோ 2600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரி ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்க்கலாங்க. அதுக்கு முன்ன இந்த ப்ராப்பர்ட்டி சைடில் வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டு சைட்லையும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, அதாவது பில்டப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு சைடில் இன்னொரு சைடில் உள்ளேருந்து காட்டுறேன். இந்த சைடில் தச்சமத்துக்கு பாருங்கள், அரௌண்ட் ஒரு 2.5 to 3 feet கிட்டே விட்டுருக்காங்க. உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே சர்வீஸுங்க வெளியிலே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தகரம் போட்டு மூடியிருக்காங்க, தச்சமயத்துக்கு கார் பார்க்கிங் ஏரியாவை தகரம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க ப்ராப்பர்ட்டி உள்ளே வந்து பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே கார் பார்க்கிங்க்கு இங்கே ஸ்பெர்ஸாக விட்டுருக்காங்க இடம் பாருங்கள். இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இதை நீங்கள் வந்து டியூப்ளெக்ஸாகவும் கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவும் மேலே ஒரு போர்ஷன் கேட்கலாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு வெளிலேயும் ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஓன் யூஸுக்காக, அவங்க ஓன் பர்பஸ்க்காக கட்டினது, இது ஓன் யூஸுக்காக கட்டினது. அவங்க சூழ்நிலை இப்போ வந்து அதை சேல் பண்ணிட்டு அவங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஃபாரினில் செட்டில் ஆகாமல் இருக்கலாம் பண்ணுறாங்க, அதனால சேல் பண்ணலாம்னு ஒரு ஐடியாக்கு வந்திருக்காங்க. ஸோ சொந்த யூஸுன்றதுனால அவங்க பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. கான்ட்ராக்டாக விளையாடல, லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து இவங்க மெட்டீரியல்லாம் இவங்களே நின்று கூட நின்று வாங்கி கொடுத்துருக்காங்க. பாருங்க கார்பெட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் டோரும், சாரி மெயின் அருவகாலம், பேக்கில் பேக்கில் இருக்கிற டோரோட அருவகாலம் பார்த்தீங்கன்னா வேங்க மரத்தில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு உண்டான டோரும் வேங்க மரத்தில் பண்ணியிருக்காங்க, அதுவும் ரெடிமேடாக ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே ஃபிட் பண்ணல, ஆனால் அது ரெடியாக வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் நம்ம அதை நம்ம யார் வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களுக்கு அதை மெட்டீரியலை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க. டோரு, விண்டோ, டைல்ஸு, வாட் எவர் இட் இஸ் என்ன இருக்குதோ ஆஸ் இட் இஸ் கண்டிஷனாக உடைய உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. உடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் கடந்து பாருங்கள், எல்லாமே அந்த மெட்டீரியலோட கொடுத்துட்றாங்க. இதுதான் மெயின் அருவகால். கொஞ்சம் ஈவினிங் டைம் எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் லைட் டல்லாக இருக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 bedroomங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இதில் வந்து இப்போ மெட்டீரியல் போட்டு வச்சுருக்காங்க, டைல்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அதனால் அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்தோடனே ஹாலு இங்கே பாருங்கள். இந்த ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போஜனம் கொடுத்துருக்காங்க. போஜனம் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குதுங்க. போஜனம் நல்லா ரொம்ப பெருசாகவே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேரும் நிற்கலாங்க ஃப்ரீயாக. போஜனமுக்கு தேவையான பொருள் வச்சுட்டு ஒரு 8 பேரும் நிற்கலாம் உள்ள. அந்தளவுக்கு பெரிய ரூம் தான். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற போஜி ரூம் பெட்ரூம்லாம் டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது போஜி ரூமில் வந்து இந்த ஹாலோட வியூ, அது நேராக படிக்கிறதுனா இதுக்கு மேலே போகிற வழி அந்த ரூம் வந்து அது ஒரு பெட்ரூம்ங்க. நேரதில்லை அது வந்து ஒரு பெட்ரூம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டுக்கு சைட்லேயே ஒரு காமனாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சரிட்டாக இருக்குது. ஆனால் ரூம்னு பார்த்தீங்கன்னா பெருசுங்க, நல்லா பெரிய இடம்தான். இருட்டாக இருக்குதுங்க ரூமில், லைட் செட்டிங்லாம் இந்த மாதிரில, அதனால் கொஞ்சம் இருட்டாக தெரியுது. அங்கே பாருங்கள் ஓரளவுக்கு தெரியுதுங்களா. ப்ளம்பிங் ஒர்க்குக்கு எல்லா பைப் லைனுக்கும் காடி எடுத்துருக்காங்க. ஸோ வேலை வந்து அதோட கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்குது. பேஸ் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க.
எக்ஸப்ட் ஒரு பெட்ரூம் தர, மற்ற எல்லா பெட்ரூமே வந்து டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சில் இருக்குது. பாருங்க ஆக்சுவலாக அவங்க பிளான் என்ன, இங்கே எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க் பண்ணுற மாதிரி, அதனால் இந்த ஸ்லாப்ஸ்லாம் வைக்கலை. இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு பெட்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒரு காம்பாக்டாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லா பெட்ரூம்லேயும் கொஞ்சம் பெருசு தாங்க, இந்த எக்ஸப்ட் இந்த ஒரு பெட்ரூம் தவிர மற்ற எல்லா ரூம்லேயும் இருக்கிற டாய்லெட் பாத்ரூம் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அப்படியே அது நேர் ஆப்போசிட் வந்தீங்கன்னா கிச்சன், கிச்சன் நல்லா பெருசு. மாடுலர் கிச்சனுக்கு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, அங்கே பாருங்கள் மாடுலர் கிச்சனுக்காக தான் பிளான் பண்ணி அந்த ஃபிக்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வாங்குறவங்க நீங்கள் இதில் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் பேசினாலும் ஒரே ஒரு ஸ்லாப் தான் போட்டிருக்காங்க, அங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஸ்லாப் தான் இருக்குது, அதாவது ஒரு ராஃப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது பேக் பேக் சைடுங்க, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் விண்டோ கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்டோங்க, இது பேக்கில் இருக்கிற விண்டோ. பேக்கில் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இங்கே பாருங்கள் அரவுண்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 to 8 feet லென்த்து பேக்கில் விட்டுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரீட் போஸ்ட் வருதுங்க, இபி போஸ்ட். அது வரைக்கும் காம்பவுண்டும் போட்டிருக்காங்க. சரி மாடி மேலே பார்த்துடலாங்க. ஸோ மொத்தம் நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்துருக்கோம் கீழே. இது கீழே இருந்து இந்த டியூப்ளெக்ஸோட ஷேப் பாருங்கள், மேலே காமிக்கிறேன். இந்த கர்வில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் போட்டு பண்ணுவாங்க, அது செட்டிங், அந்த செட்டிங் அங்கே தான். சரி மேலே போயிடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 48 சதுரம் கட்டியிருந்தா சொல்கிறாங்க, இடம் பார்த்தீங்கன்னா 48 சதுரம் கட்டியிருந்தா சொல்கிறாங்க. இது பாருங்கள் மேலே மேலே இருந்தோன்னே நான் சொன்னீங்களா, கீழே உங்களுக்கு கிளாஸ் போட்டுருவாங்க, இந்த இந்த கருவில் உங்களுக்கு கிளாஸ் போட்டுருவாங்க. ஸோ இங்கே ஒரு நீங்கள் ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம்ங்க, பெட்ரூம்லாம் பெருசாக தாங்க இருக்குது பாருங்கள். ஜன்னல் எல்லா ஜன்னலையும் பார்த்தீங்கன்னா கோங்கில் பண்ணிடுறாங்க, மரம் விட்டு பார்த்தீங்கன்னா கோங்கு. மெயின் அருவகாலும் தோட்டத்தில் இருக்கிற அருவகாலும் கதவும் உட்பட வாங்க, மற்றது எல்லாமே கோங்கு தாங்க. ஒர்க் எல்லாமே இந்த பைப் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறதா முடிஞ்சிருக்குது. இது வாங்குறவங்க இதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஒரு பாருங்கள் இங்கே டேட் டைம் வருது, அப்பா போட்டிருக்காங்க பாருங்கள், 15/11/2019 அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த டேட்டுங்க. ஸோ அந்த கோவிட் டைமில் தான் பண்ணியிருக்காங்க, அது அப்படியே நிற்கிது. இப்போ அவங்க பர்சனல் ரீசன்னால அதை சேல் பண்ணுறாங்க. அது 3வது பெட்ரூம், இது 4வது பெட்ரூம்ங்க. கிட்டத்தட்ட அரௌண்டு பார்த்துட்டு மணி ஒரு 5:30 ஆகுதுங்க, 5:30 இந்த வெளிச்சம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா. வென்டிலேஷனுக்கு பார்க்குறது ஒரு இது ஒரு பெட்ரூம், 4th பெட்ரூம். இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பாருங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. பெருசாக இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீஷன், ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல பங்களா மாதிரி நல்ல டீசெண்டாகவும் லுக்காகவும் இருக்கும். இது ஒரு ரூமுங்க, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பசங்களுக்காக போட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்காக. இந்த ரூமில் மட்டும்தான் சொன்னீங்களா ஒரு ரூமில் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச் இருக்காங்க, அது இந்த ரூம் தாங்க. வேறுங்க இது நம்ம குழந்தைங்களாக விட்டுக்கலாம், இல்லை ஒரு ஸ்டடி ரூம் போட்டுக்கலாம், அதுக்கு இது ஆட்டானதாங்க.
இதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு இடம் விட்டுருக்காங்க. அங்கே பாருங்க இடம் விட்டுருக்காங்க இல்லையா. பேக்கில் ஒரு டோர் போட்டுலாம், அதில் வந்து ஒரு சின்ன காய்கறி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லை பேக் ஸ்பேஸ், பேக் காம்பவுண்ட் சொன்னீங்களா, இது பேக் காம்பவுண்ட்டு. இதில் பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட் போஸ்ட் இருக்குதுங்களா, இது அதுக்கு நேராக லைன் வருது. இது இந்த சைடில் கேப் வருங்க, காம்பவுண்ட் இருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 அடிக்கிட்ட கேப் விட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் கீழே 2 பெட்ரூமு, மேலே 3 பெட்ரூம் போதும், மொத்தம் 5 பெட்ரூமுங்க. இதுக்கு மறுபடியும் மேலே போகிறதுக்கு இது ஒரு வழிங்க. இப்போ நம்ம இந்த வழியாக மேலே போகிறோம். இறங்கும்போது அந்த அந்த படிக்கிட்டு வழி காட்டுறோம், வெளியில் இருக்கிற படிக்கிட்டு காமிச்சிட்றேன். இது ஹால்லேருந்தே உங்களுக்கு மேலே வர படிக்கிட்டு. இது மொட்டை மாடிக்கு வந்துட்டீங்க. இங்கே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரூம் போட்டிருக்காங்க, ஒரு கெஸ்ட்டுக்காகவும் அவங்க தனியாக பண்ணியிருக்காங்க. நிறைய கெஸ்ட்டு வந்தால் தங்க வைக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் ரூம் எல்லாமே பெரிய ரூம் தாங்க, எதுவுமே சின்ன ரூம் இல்லை. இதுக்கு டாய்லெட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, அட்டாச் கிடையாது, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்க போயிட்டு அப்படியே ஜஸ்ட் ரைட்டில் கட் பண்ணால் உங்களுக்கு டாய்லெட் பாத்ரூம். டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா கீழே, அந்த வீடு அந்த ரூமில் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. மற்ற எல்லா இடமும் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா சஃபிஷியன்ட் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ மாடி மேலே இந்த ஓடு தான் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, கூலிங் டைல்ஸ் எதுவும் பண்ணல, ஓடு தான் பண்ணியிருக்காங்க நார்மலாக. உங்களுக்கு மலையோட வியூ காட்டுறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ கீழே உட்காந்து காட்டுறோம் தரையில் இருந்து. நீங்கள் மாடி மலை வந்துட்டு கீழே நீங்கள் ஒரு பாய் போட்டு உட்காந்தாவே உங்களுக்கு இந்த வியூலாம் தெரியும் மலை. அங்கே பாருங்கள் அழகான ஒரு ஃபுல் வியூவில் இருக்குதுங்க. நீங்கள் நின்றீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக தெரியும். நான் ஆக்சுவலாக உட்காந்துருக்குறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு. அங்கே பாருங்கள் உட்காந்து தான் காட்டுறேன், இன்னும் தரையில் கூட மொபைல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் இங்கே தரையில் இருந்தால் காமிக்கிறோம் இப்போ கேமராவில், உங்களுக்கு அந்த மலையோட வியூ தெரியுது. அப்படியே இது வந்து நான் சொன்னேன் வெளியிலையும் படிக்கிட்டு இருக்குன்னு, அதனுடைய வழி இதுதாங்க. இப்போ இந்த வழியை நம்ம கீழே பார்த்துடலாம். படிக்கட்டில் சைடில் த்ரில் எதுவும் தரலைங்க. இது மேலே இருந்து இறங்கினே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குங்களா, அதனுடைய ஸ்பேஸ் இங்கே பாருங்கள். இதில் ஒரு போர்டிகோ மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க, இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நல்லா பெருசாகவே இருக்கும் ஸ்பேஸ்லாம். ஸோ இதை வாங்கிட்டு மேலே இருக்கிற ரூம் தனியாக போட்டோன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கவங்களும் வெளியில் இருக்கவங்களும் சம்மந்தம் இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அதை மொத்தமே நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம்னா இதே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே அந்த கெஸ்ட் ரூம் சொன்னீங்களா, அவங்க தனியாக வந்து தனியாக போகிற மாதிரி இருக்குது பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த டோர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவங்க வெளியில் வந்து இந்த படிக்கட்டு வழியாக வந்து அவங்க கீழே போய்க்கலாம், மேலே வந்துடலாம். ஸோ நம்மளுடைய விஷ் தான், நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அதை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைஸ்லாம் வந்து நான் இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore கோட் பண்ணுறாங்க அவங்க. நெகோஷியபிள் தாங்க, உட்காந்து பேசிக்கலாம் பேசும்போது. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட தெரியும், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.